உதகை படகு இல்லத்தில் விளையாட்டு உபகரணங்கள் செயல்படாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் தினமும் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பெட்டா, படகு இல்லம் என அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குவிய தொடங்கியுள்ளது. கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்கவும் குளிர்ச்சியை அனுபவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் 25 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்கின்றனர். இயற்கை எழில் நிறைந்த உதகை படகு இல்லம் 1824 ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1973 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மலைப்பகுதி திட்ட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு படகு இல்லத்தை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. கடந்த 2004 ஆம் ஆண்டு படகு இல்லத்தின் இறுதியில் தேனிலவு படகு இல்லம் அமைக்கப்பட்டது. இதில் மோட்டார் படகுகள் இயக்கப்பட்டன. உணவு அங்காடி, விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. தற்போது இந்த தேனிலவு படகு இல்லத்தில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் செயல்படாமல் உள்ள நிலையில் படகு இல்லத்தை ஒட்டியுள்ள மிதிவண்டி சாகச இடமும் போதிய பராமரிப்பின்றி மூடப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு அம்சங்களை நம்பி படகு இல்லத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். அந்த போட்டிங் வந்து அங்கே சைக்கிளிங் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் வந்து சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஒரு நல்ல இடம் இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருந்திருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நமக்கு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண வரும்போது இந்த இப்போ வந்து சீசன்ன்றதால எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வரோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டு கொடுக்க முடியாமல் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து வேறு இடத்துல போயிட்டு நாங்கள் தனியாக என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே போட்லாம் பயணம் சுற்றி பார்த்துருவோம், போட்லாம் போயிட்டோம். பட் இங்கே கேம்ஸ் வந்து விளாட வந்தோம், எல்லாமே மூடி இருக்கு. அதில் விளாட போனால் அதுவும் மூடிட்டுருக்கு. டிக்கெட் எடுத்து ரொம்ப நாள் மூடி ரொம்ப நாள் வந்துன்றாங்க. அது எப்போதா பண்ணணும்னு தெரியல. இது குறித்து சுற்றுலாத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது விளையாட்டு உபகரணங்களுக்கான ஒப்பந்தங்கள் அளிப்பதில் தாமதமாவதாக தெரிவித்தனர். கோடை சீசன் தொடங்கி உள்ளதால் உதகை படகு இல்லத்தில் உள்ள பொழுதுபோக்கு அம்சங்களை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அதிகமாக வரும் நிலையில் இவர்கள் ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கின்றனர். உடனடியாக நிர்வாகம் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு முடிவெடுக்க வேண்டும் என்பதே உள்ளூர்வாசிகளின் கோரிக்கை. உதகையிலிருந்து வில்லியம், நியூஸ் 18 தமிழ்நாடு.